இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சங்குப்பூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் இருக்குது, ஒன்று வந்து ஒயிட் அண்ட் இன்னொன்று வந்து ப்ளூ. இது பார்த்திங்கன்னா கொடியில் தாங்க இந்த பூ பூக்கும். இன்னும் வந்து அம்மா உங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மூலிகை டீ தான் பார்க்க போகிறோம், ப்ளூ டீ பார்க்குறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுகருக்கும் ரொம்பவே நல்லது. நீங்கள் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த இந்த டீயை வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து 3 கிளாஸ் தயாரிக்க போகிறேன், அதனால் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு டம்ளருக்கு 4 பூ அந்த மாதிரி கணக்கில் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 12 பூ எடுத்து வச்சுருக்கேன். இது கொதிச்சு உடனே இதை போட்டுடலாம். 12 பூ வச்சுருக்கேன், ஒரு டம்ளருக்கு 4 பூ. உங்களுக்கு வெள்ளைப்பூ கிடச்சிதுன்னா அதுவுமே போடலாம். வெள்ளைப்பூவிலையும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. எனக்கு ஒரு பூ தான் கிடச்சிது, இது ப்ளூக்கு ப்ளூ பூ தான் நிறைய கிடச்சிச்சு. தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு, இப்போ இந்த பூவை போட்டுடலாம். இது கூடவே நான் பட்டை வந்து வெறும் பட்டை மட்டும் தனியாக பொடிச்சு வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக போட்டால் போதும், ஒரு ஃப்ளேவருக்காக தான். இதுலேயுமே நிறைய மருத்துவ குணம் இருக்குது, அதனால் இதையும் போட்டுடலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும், இதோட கலர் எல்லாமே இந்த வாட்டரில் இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி லெமன் புளிஞ்சு சாப்பிட வேண்டியது தான். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு, இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நார்மல் ஹீட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம லெமன் புளிஞ்சிக்கலாம். லெமன் புளிஞ்சதுக்கப்புறமா இதோட கலர் வந்து நல்ல ஒரு வயலட் கலராக மாறிடும். லெமன் புளிஞ்சால் தான் இது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ லெமன் புளிஞ்சிடலாம். இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா வயலட் கலராக மாறிடுச்சு. இப்போ வாங்க நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். இந்த டீ குடிக்கிறதுனால கேன்சர் வராமல் பாதுகாக்கலாம், அப்புறமா வந்து ப்ரெஷர் கம்மியாகும், சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது.